மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவரான துன்சாமி வேலு கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி மறைந்து ஓராண்டு நிறைவடைந்து விட்ட போதிலும் தங்களின் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் செயல்பாடுகளிலும் அவர் எப்போதும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன். அவரின் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு அவர் காட்டியிருக்கும் அரசியல் பாதையில் நாங்கள் சிறப்பாக மாய்காவை வழிநடத்துவோம் என்பதை இந்த வேளையில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளில் துன்சாமி வேலுவை நினைவு கூறும் செய்தியில் விக்னேஸ்வரன் இவ்வாறு வாக்குறுதி அளித்துள்ளார். அவர் உருவாக்கிய MIED, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், டேஃப் கல்லூரி போன்ற திட்டங்கள் இன்றும் நமது இந்திய மாணவர்களுக்கான உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளாகவும் நமது கட்சியின் செயல்பாடுகளுக்கு நிதி அம்சத்தில் உதவும் வகையிலும் திகழ்கின்றன. அவர் வாங்கிய மாய்கா தலைமையக கட்டடத்தின் அருகாமையில் இருக்கும் நிலத்தில்தான் புதிய மாய்கா தலைமையக கட்டடம் உருவாக்க தொடங்கியிருக்கிறது. துன்சாமி வேலுவின் துணிச்சல், மக்களுக்கான நேரம் காலம் பார்க்காத அயராத உழைப்பு, எந்த சூழ்நிலையிலும் இந்திய சமுதாயத்தின் நலன்களை விட்டுக் கொடுக்காத தீவிரம் என அவரின் பண்புகளோடு கட்சியை வழிநடத்துவோம் என்ற உறுதிமொழியை விக்னேஸ்வரன் வழங்கியிருக்கிறார்.